அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:12 நாம் வாசிக்கலாம். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, என்னை போல ஆகுங்கள் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ள. காலையில் எழும்பின உடனே என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சத்தம், சகோதரரே என்னை போல ஆகுங்கள், என்னை போல் ஆகுங்கள். நாம் பொதுவாக இயேசுவை போல் ஆகிறதுக்கு நாம் ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய எல்லாமே நாம் இயேசுவை போல் ஆகணும். ஆனால் பவுல் கலாத்திய சபையார் கழுதுகிறாரு, சகோதரரே என்னை போல் ஆகுங்க. நான் நினைக்கிறேன் இயேசுவை போல நாம் மாற முடி, நாம் மாற முயற்சிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன், நம்ம போல இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், அவர் சொல்கிறாரு என்ன போல வாழுங்க. நாம் ஒருவேளை சொல்லிடலாம், பிரதர் இயேசு தேவன் பிரதர், அவரை மாதிரி நம்ம வாழ முடியுமா அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு நம்ம கட்டிக்கலாம். ஒருவேளை நம்ம ஏமாற்றிக்கொள்ளும். ஆனால் ஒரு மனுஷன் எழுதுறாரு என்ன போல மாறுங்க, என்ன போல ஆகுங்க. என்ன தைரியம் அந்த ஆளுக்கு இருக்கணும், என்ன போல நீங்கள் ஆயிருங்க. சபையாரை பார்த்து அவர் சொல்லுவார், கொரிந்தியருக்கு நிருபம் 4:16 நீங்க வாசிப்பீங்கன்னா, என்னை பின்பற்ற, என்ன பின்பற்ற, நான் எப்படி இருக்கிறேனோ நீங்க அப்படி பின்பற்றுங்க. நீங்க 1 Corinthians 11:1 நீங்க வாசிப்பீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல கவனிங்க, என்னை போல் ஆகுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்ன பின்பற்றுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன பின்பற்றினா நான் யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் எங்க போயிடலாம், ஏசு போயிடலாம். என்ன போல ஆயிட்டீங்கன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்ற, நான் வேற யாரையும் பின்பற்றலை. எனக்கு மனச்சாட்சியின்படி, உண்மையின்படி எனக்கு தெரியும் நான் கிறிஸ்துவ பின்பற்ற, நான் கிறிஸ்துவ போல கிறிஸ்துவை பின்பற்ற. நான் இன்றைக்கு யோசித்தேன், என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் ஒரு மனுஷனை பின்பற்றக்காத கொஞ்சம் முயற்சிக்கலாமே, என்னை போல, என்னை போல ஆகுங்கள், என்னை போல ஆகுங்கள். எனக்கு இந்த வார்த்தை கிடைத்த உடனே இன்றைய காலையிலிருந்து ஆண்டவரே அந்த வசனத்தை நான் தேடி தேடி கடந்தேன் காலையிலேருந்து. ஆனால் என்னுடைய வார்த்தையில் அது என்னை போல் ஆகுங்கள், என்னை போல் ஆகுங்கள், என்னை போல் ஆகுங்கள். நான் ஒரு சில நேரம் ஆயிடுச்சான், இல்லை சுருக்கமாக நான் காரியங்களை மாத்திரம், ஜபக்குறிப்பை மாத்திரம் சொல்கிறேன். பவுலை போல நான் மாறுறதுக்கு நான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை நான் சொல்றேன். ஏனென்றால் அவருடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பின்பற்றுங்கள், என்னை போல ஆகுங்கள் என்று சொல்லுகிற வேளையில் தான் ஒரு மாடல்,
தன்னை ஒரு மாதிரியாக நிறுத்தி நீங்கள் என்ன பின்பற்றுங்க, என்னை போல ஆகு. இப்போ எவ்ரி பர்சன் கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது பேச்சிலே அல்ல, வாழ்க்கையில் இருக்கிறது, நடக்கையில் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார் இருக்கிறார்கள், பட் நடக்கிறவர்கள் இல்லை, வாழ்க்கையிலே காண்பிக்கிறவர்கள் இல்லை. தங்கள் போதனை வேறு, தங்களுடைய வாழ்க்கை வேறு. ஆனால் ஆண்டவர் எதை வாழ்ந்தாரோ அதைத்தான் போதித்தார். தான் போதிக்காத ஒன்றை, தான் வாழாத ஒன்றை அவர் போதிக்கல. வேதம் என்ன சொல்லு கேட்டால், உங்கள் நடக்கை நல்ல நடக்கையினாலே காண்பியுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட, விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. நான் ஒரு பாஸ்டர், ஒரு இளம் போதகன், உன்னுடைய வார்த்தையிலே, உன்னுடைய கற்பிலே, உன்னுடைய அன்பிலே, உன்னுடைய விசுவாசத்திலே, எல்லாவற்றிலும் நீ யாராக இருக்கணும்னா, நீ ஒரு மாடல், நீ ஒரு மாதிரியாக இருக்கணும். நீ ஒரு பாஸ்டர், நீ மாதிரியாக இல்லைன்னு சொன்னால் உன்னை அலட்சியம் பண்ணிடுவாங்க. உன்னை அலட்சியம், உன் பிரசங்கம், உன்னுடைய ஊழியம், உன் வாலிபத்தை குறித்து ஒருவனும் அலட்சியம் பண்ணாமல் நினைக்கிறேன். ஒன்று தீமத்தையும் நான் உன் இளமையை குறித்து, அப்போ அசட்டை பண்ணாத படிக்கனா, உன் இளமையை குறித்து எல்லாரும் அசட்டை பண்ணக்கூடாதுன்னா கனம் பண்ணணும். நீ இளையமே, சின்ன பையன், நீ வாலிபன், அவர் வயோதிப முதிவ, ஒரு முதிர்ந்த பாஸ்டர், அனுபவமுள்ள ஒரு பாஸ்டர் தன் இளம் ஊழியனுக்கு, பாஸ்டருக்கு, ஒரு வாலிபனுக்கு எழுதுகிறார், உன் இளமையை குறித்து உன்னை அசட்டை பண்ணாமல் இருக்கணுமானா, உன்னுடைய வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, எல்லாவற்றிலும் என்னச்சு, எல்லாருக்கும் மாதிரியார். விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை, இந்த சப்ஜெக்டை கொடுத்து பிரசங்கம் பண்ணுனா எல்லோரும் பிரசங்கம் பண்ணலாம். நல்ல நோட்ஸை எடுத்து, பைபிள் எடுத்து, எங்கெங்கே அன்பு இருக்குது, எங்கெங்கே விசுவாசம் இருக்குது, எங்கெங்கே கற்பு இருக்குது, அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப லகு, எல்லாரும் பண்ணலாம். நீ விசுவாசிகளுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணு, ஊக்கமாக பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. உன் நல்ல பிரசங்கம் பண்ணினீன்னா உன்னை அசட்டை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. நீ இருக்கிற இடத்துல எப்படி இருந்துக்கன்னு சொன்னால், உன்னை யாரும் அசட்டை பண்ணாமல் இருக்கணும்னா நீ மாதிரியாக இருப்பா, மாதிரியாக இருப்ப. பெரிய சாதுரியமான ஒரு பிரசங்கியாக இருக்கணும்னு சொல்லலை, சாதுரியாக பிரசங்கம் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லலை, மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லலை. வாழ்க்கையில் மாதிரியாக வச்சுக்க, வச்சுக்கிட்டேன்னா அவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அசட்டை பண்ண மாட்டாங்க. எரேமியாவில் கூட ஆண்டவர் சொல்வார், நினைக்கிறேன் எரேமியா 50:8 பாருங்க, 58. பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும், மந்தையிலே முன் நடக்கிற எல்லா கடாவை போல இருக்கக்கூடாது. மந்தையில் நிறைய கடாக்கள் இருக்கு, எல்லா கடாவை போல நான் ஒரு கடா, எல்லா விசுவாசியை போல நான் ஒரு விசுவாசி. எரேமியா 58:8, எல்லா விசுவாசியை போல நானும் ஒரு விசுவாசி, வந்துட்டு போகிறேன், நானும் பின்பற்றுறேன், நானும் பின்பற்றுறவன் தான், எல்லா ஆடும் பின்பற்றிட்டு தான் இருக்குது, மேய்ப்ப முன்னால் போகிறான், இது பின்னால் வருது, எல்லாம் சேர்ந்து கத்திக்கிட்டே வருது, எல்லாம் கத்திக்கிட்டே நடந்துட்டு வருது. அந்த மாதிரி ஆடாக இருக்காத, பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தைக்கு முன்னால் நடக்கிற கடா, மந்தைக்கு முன்னால் வர. நீங்கள் கடா பார்த்தீங்கன்னா மந்தையில் முன்னால் நடக்கும், சில மேய்ப்பை என்ன பண்ணுவான்னா சில வேலைகளில் பின்னால் வருவான்,
ஆபத்துக்கு முன்னால் இது முன்னால் போயிட்டானா பின்னால் வர்ற கரடியெல்லாம் தெரியாது. அதனால் அவன் பின்னால் முன்னால் விரட்டிட்டு வருவான். இந்த முன்னால் போகிற ஆடு ஒழுங்காக முன்னால் போச்சுன்னா மேய்ப்பனுக்கு பிரச்சனையே இல்லை, அடிக்கடி ஒன்றும் விழாது. ஆனால் இந்த முன்னால் போகிற ஆடு கோணக்கா மணக்கா பண்ணிச்சுன்னா, ஏதாவது வயலை பார்த்து உள்ளே பூந்துன்னா, முன்னால் போனால் அவ்வளோ ஆடு முன்னால் பின்னால் வந்து அவ்வளோத்துக்கும் அடி, யார் அடி வாங்குறாரா பின்னால் தான் முதல்ல அடி வாங்க. அவன் சாத்து சாத்து சாத்தி எல்லாம் எங்கே வாங்க, நேர் வழிக்கு வாங்கன்னு அத்தனையும் உதப்படுற காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னால் போன ஆடு கோணல் பண்ணது. முன்னால் போன ஆடு ஒழுங்காக போயிடும்னா இந்த அடியும் விழாது ஒன்றும் விழாது. அதனால் சொன்னார், மந்தைக்கு முன்னடக்கிற நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னா, கடாவாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் ஆண்டவர் பால் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் முன்ன நடக்கிற, ஆமாம் நான் முன்னால் இருக்கிற கடாவாக இருக்கக்கூடாது. நீங்கள் நிறையா பேர் முன்னால் இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க, நல்லா முன்னால் இருக்கணும், நல்ல போஸ்டெல்லாம் வேணும், நமக்கு நிறைய போஸ்டெல்லாம் வேணும், முன்னால் இருக்கணும், ஆனால் உன்னால் நடக்க மாட்டேன். நம்ம யாருன்னா முன்னால் இருக்கிறவங்க இல்லை, முன்னால் நடக்கணும். என் பின்னால் வாங்க, என் பின்னால் வாங்க, நான் நடக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு இந்த யோசித்தேன், நம்ம எல்லாரும் சாட்டு சொல்லிடலாம், தேவனை போல என்ன ஆக முடியாது பிரதர், அவர் கடவுள். ஆனால் பவுல் சொல்வார், என்னை போல ஆகிலும் ஆகுங்கப்பா, மனுஷனை போல ஆகு. இந்த பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி முக்கியமாக காட்டினது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான மூன்று காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு சொன்னார். நானும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன், என்ன மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கை ஒரு மறுவை பண்ணேன், வாச நாட்களில் எனக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அது ரெண்டாவது, எனக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவர், என்னுடைய சுபாவத்தில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கப்பா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவர் என்னை போல் ஆகுங்கள் என்று சொன்னதில் முதலாவது ஒரு காரியம், பிலிப்பியர் 3:20 பாருங்க. இல்லை இல்லை, சார் சார், மன்னித்து மன்னித்து கொள்ளும். பிலிப்பியர் இல்லை இல்லை, பிலிப்பியர் 2:20 மன்னித்துக் கொள்ளுங்கள், பிலிப்பியர் 2:20. அது ஏனென்றால் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனது போதும். தீமத்தையோ அனுப்புகிறார் ஒரு இடத்துக்கு, எல்லாம் விசாரிச்சுட்டு வாப்பா, இந்த ஜனங்களெல்லாம் என் சபையை, பவுலுக்கு வயசாகி போயிடுச்சு, அதனால் எல்லாரையும் விசாரிக்க முடியலை, எல்லாரையும் பார்க்க முடியலை, அதனால் தீமத்தை அனுப்பி அவருடைய காரியங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு வான்னு சொல்கிறார். அப்போ லெட்டர் அனுப்புகிறாரு, என்னை போல மனது உள்ளவன். இப்போ பவுலுக்கு என்ன மனது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனசு இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னை போல மனது உள்ளவன், என்னிடத்துல வேற ஒருத்தனை இல்லைன்றான். எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கு. அவரால் எத்தனையோ சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனையோ ஊழியர்கள் எழும்பினாங்க. ஆனால் அந்த மனுஷன் தேடி பார்க்குறான், தன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, தன் மூலமாக ஊழியத்துக்கு வந்தவங்க, தன் மூலமாக தன்னை பின்பற்ற இந்த பெரிய திரள் கூட்ட மக்கள் மத்தியில் இந்த சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற வேலையில் அந்த பார்க்குறாரு, யார் அனு யார் என்ன போல உருவம் உள்ளவன் இருக்கான்னு பார்க்கல. ஒருவேளை அவரை போல உருவம் உள்ளவங்க இருப்பாங்க, அவரை போல அபிஷேகம் பெற்றவங்க இருப்பாங்க, அவரை போல அப்போஸ்தலர் பட்டம் பெற்றவங்க இருப்பாங்க, அவர்களை போல நல்ல ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை போல மனது உள்ளவன் ஒருவனும் இல்லைப்பா. ரொம்ப துக்கமாக இருக்கு எனக்கு, அந்த எத்தனையோ முறை வாஸ்திரங்களில் எத்தனையோ பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு காலை வேளையில்
என்னைப்போல் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் என்னை போல் ஆகணும் எப்படி ஆகணும்னு கேட்டால் என் மனசு போல் உங்கள் மனசு மாறட்டுப்பா. எனக்கு ஒரு மனம் இருக்குப்பா. தீமத்தேவன் நிறுத்தினா நான் பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். இந்த பார்த்தா எனக்கு ஒரு மனம் இருக்குது. என்ன மனம்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கே சொல்கிறாரு, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனது உள்ளவன். அப்போ அவருக்கு மனசு என்ன மனசு தெரியுமா, உண்மையாய் விசாரிக்கிற மனது. விசாரிக்கிற மனதில் கள்ளத்தனமாக விசாரிக்கலாம், மாய்மாலமாக விசாரிக்கலாம், காரியம் அவருக்கு விசாரிக்கலாம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாக விசாரிக்கலாம். ஒருவருடைய காரியத்தை பவுலுக்கு ஒரு நல்ல மனசு இருந்துச்சுங்க, ஒரு நல்ல குட் ஹார்ட். மற்ற உண்மையாய் மற்றவர்களுடைய காரியத்தை உண்மையாய் விசாரிக்கிற என்னை போல மனது. இப்போ எல்லா விசுவாசிகளுக்கும் என்ன மனசு இருக்கணும், யார மற்றவர். இவர் யாரை விசாரித்தார், அவனை மாமனையா மச்சானையா? அவர் சொல்கிறாரு, என் மாம்சத்தின்படி நான் ஒருத்தனே அறியேன்னு சொல்கிறார். மாம்சத்தின்படி ஒருத்தனே அறியேன். இப்போ அவர் கையில் ஆண்டவர் ஒரு மந்தையை கொடுக்குறார், அங்கங்கே சபைகளை ஸ்தாபிக்கிறார். அவருடைய சுபாவம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர்களை உண்மையாய் விசாரித்தார். கிறிஸ்துவுக்குள் மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் தேடினாங்க. அவங்களுக்குரிய நன்மை பூமிக்குரியவைகள் அவங்களுக்குரியதை அவங்க வயிற்றுக்குள்ளே தேடினாங்க. ஆனால் இவன் ஒருத்தர் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குரியதை உண்மையாக விசாரித்தோம். இப்போது நான் இன்றைக்கு உண்மையான விசாரித்தேன், இன்றைக்கு யோசித்து பார்த்தேன். இந்த விசாரிக்கிற சுபாவம் நமக்கு இருக்குமானால் நம்ம ஆண்டவருக்குள்ள சுபாவங்களில் உண்மையான நான் ரொம்ப விரும்புகிற சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார். பாருங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் உட்காந்துருக்கான், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டுட்டு ராத்திரி எல்லாம் உட்காந்துருக்கான். காலையிலே ஆண்டவர், என்னப்பா டேய், என்ன விட்டுட்டு வந்தவங்களுக்குதான்டா காலி, நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன், டேய் என்னை விட்டுட்டு என் வார்த்தையை நம்பலைன்னா இதாண்டா உங்களுக்கு கதி அப்படின்னு. காலையிலே வந்து பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் ஏன் பேதர்னு கூப்பிடலை, அதுட்டு ஒரு அன்பான வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளே மற்ற வேலைகளிலெல்லாம் ஆண்டவர் அவங்கள கடிந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லை, எத்தனையோ வேலைகளில் கடிஞ்சிருக்காரு, ராத்திரியெல்லாம் பசியாக உட்காந்துருக்காங்க, பட்னியாக கிடக்கிறான், அவனை போய் உனக்கு விசுவாசம் இல்லையா முட்டாள அப்படின்னு கேட்கல. இவ்வளோ படித்து கொடுத்தனே, நீ முன்னாலே நான் வந்து சொன்னேனே, ஒரு வெறும் வலையை போட சொல்லி ரெண்டு படகை நிரப்புறேனே, உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் அறிவில்லை அப்படின்லாம் கேட்கல. என்ன கேட்டார்னா, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா அப்படின்னு கேட்டால் அவன் ஒன்றும் இல்லை. அவன் இயேசுன்னு எப்படி கண்டுபிடிச்சான்னா அந்த விசாரிக்கல் வச்சே கண்டுபிடிச்சிட்டான். துக்கமுகமாக நடந்து போகிறாங்க, ஏப்பா துக்கமுகமாக எடுத்துகிட்டு போகிறான், கல்றையில் நின்று அழுதுகிட்டு நிற்கிறான், ஏம்மா அழுற எதுக்கு அழுற. நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய விசாரிக்கிற சுபாவத்தை நான் பார்க்கல. ஒருவேளை நாம் இயேசுவை போல விசாரிக்கிற சுபாவம் நமக்கு இல்லாட்டாலும் யாரை மாதிரி இருக்கலாம், பவுல் மாதிரியாவது நாம் ஒரு மனுஷன் மாதிரியாவது என்ன செய்யலாம், விசாரிக்கலாமே. நம்ம விசாரிக்கிறோமா? நம்ம வீடுகளில் இன்றைக்கு இல்லாத ஒன்று என்னன்னா விசாரிக்கிறது. பொதுவாக நான் பார்த்துருக்குறேன்,
இந்த உலகத்திலேயே வந்து ஒத்து போகாத ஒரு உறவு உண்டான மாமியார் மருமக உறவு. நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன், ஏன் இந்த உறவு மட்டும் ஒத்து போக மாட்டான். ஏன் பொதுவாக நான் வந்து பார்த்துருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் அம்மாட்ட வளர்ந்தவ, அம்மா விசாரிப்பா, மாமியார் அதிகாரம் பண்ணுவா. என்றைக்காவது மாமியார் விசாரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? விசாரி இதான் பிரச்சனை நினைக்கிறேன். அம்மா விசாரிப்பாங்க, ஆனால் விசாரிக்கிற மாமியார் இருந்தால் ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன் ஒரு சம்பவத்தை. நான் ஒரு ஷாப்பில் முன்னால் முடிவெட்டப்போம், இப்போ நான் போகிறதில்ல, இப்போ அவங்களே வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஷாப்பில் முடிவெட்டப்போ, இப்போ முடிவெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா வந்து மருமகளை பட்டி கொட்டுறாங்க, இப்படி கொட்டுறாங்க. எனக்கு வேண்டிய சப்ஜெக்ட் ஆச்சு இது, ஆண்டவனா பார்த்து இந்த சப்ஜெக்டை கொடுத்தார. உண்மையாக கத்தருக்கு முன்ன சொல்கிறாங்க, வந்து கொட்டுறாங்க. நான் 6:30 வரைக்கும் பார்த்தேன்ப்பா, லைட்டு கொளுத்தலப்பா. 8:30 வரைக்கும் பார்த்தாப்பா, சோறு போட்டு தரமானன்றாப்பா. அப்படின்னா அப்படி அப்படி ஒன்றுன்னா சொல்கிறேன், முக்கியமாக ரெண்டு சொல்கிறேன். 6:30 என்ன செய்யலையா? லைட்டு கொளுத்தலையாம். 8:30 என்ன செய்யலையா? சோறு போட்டு தரலையாம். நான் அவர் முடிவெட்டிகிட்டே இருக்காரு, எனக்கு ரொம்ப என்னதான் பதில் சொல்ல போகிறான் அந்த மனுஷன், உலகத்து மனுஷன் என்ன பதில் சொல்ல போகிறான். அவர் கூலாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஏம்மா நீ ஏன் 6:30 மணியை பார்த்துக்கிட்டே இருக்கிற, இருட்டிடுச்சுல, லைட்டை கொளுத்துறதுல, கொளுத்திரு, 8:30 ஆச்சுல, சோறு பொங்கிட்டால, சோறு பொங்கி வச்சுருக்கார்ல, உனக்கு பசிச்சு இல்லை, கூப்பிடு அவளை, ஆமாம் சாப்பிடலாம். இதுக்கே பார்த்துக்கிட்டே மணியை பார்த்துக்கிட்டே எனக்கு ஆரண்டு போயிட்ட, என்னடா உலகத்தில் படிக்காத மனுஷங்க, அந்த ஆள் முடிவேற்ற ஆள், படிக்காத மனுஷன், மணியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க, பசிச்சது இல்லை, மருமகளை கூப்பிடு, சோறு போட்டு சோறு பொங்கி வச்சுட்டா இல்லை, கூப்பிடு, ஆமாம் சாப்பிடலான்னு கூப்பிடு, இது சொல்ல தெரியாதா உனக்கு? நான் யோசித்து இதை யாராவது செய்கிறாங்களா? நம்ம மணி தான் பார்க்கணும், 8:30 ஆச்சு, அவள் சோறு போட்டு தரல. 8:30 உனக்கு பேச மாதிரி அவளுக்கும் பசிக்கும்ல, அவள் சோறு நீ தின்னுக்கிட்டே 8:30 சோறு பார்க்குற, அவள் பொங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காள், அவளுக்கு அதை விசாரிக்க மாட்டான். குற்றம் மட்டும் சொல்லுறமா, சோறு போட்டு தரல அவ 8:30, அவள் லைட்டு கொளுத்தல, அவள் நான் மூச்சே காட்டலை. நமக்கு நல்ல சப்ஜெக்ட் ஒன்று கிடச்சிது, நம்மளும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு யோசித்தேன். தேவன் நடத்தின வழியை பாருங்க. அடுத்த மாதம் நான் முடிவு வெட்ட போனேன், எனக்கு 21 days வெட்ட போயிருவேன். வெட்ட போயிட்டார், வெட்டிக்கிட்டே இருந்தார். இப்போ நான் ரொம்ப சுரக்கமாக கேட்டேன், சார் அந்த போன மாதம் ஒரு அம்மா வந்தாங்களே, என்ன உங்கள் மருந்து ஏதாவது வேலை செய்தான்னு கேட்டேன். நீங்கள் கொடுத்த டானிக்கு ஏதாவது வேலை செஞ்சிச்சா அந்த குடும்பம் எப்படி சார் இருக்குன்னு கேட்டேன். இவர் மறந்துட்டார், சப்ஜெக்டை மறந்துட்டார். என்ன ஃபாதர் சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் போன மாதம் முடி வெட்டும்போது ஒரு மாமியார் வந்து கதை சொன்னாங்களே, நீங்கள் அதுக்கு சொன்ன, ஓ அதுவா ஃபாதர், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வருவாங்க அப்படின்னா, வருவாங்க அப்படி. நான் திரும்ப சண்டைக்கு தான் வர போறாங்கன்னு யோசித்தேன், அடுத்த கதை கோட்ட போறாங்க போலுக்கு நினைச்சேன். பார்த்தா ரெண்டு கை கோத்துக்கிட்டு வருதுங்க, மாமியார் மருமகளும் கை கோத்துக்கிட்டு வராங்க, எங்க ஜாமாயிட்டு வராங்க. மாமியார் ரெண்டு கையில தூக்கிட்டு வருது, இது தூக்கிட்டு வருது, ஜாலியா பேசிட்டு சார் அதை வருது பாருங்க.
எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தது, அப்பா போன மாதம் இப்படி சொல்லிச்சு, இந்த மாதம் கை கோத்து நடக்குது. ஓ, அப்போ ரொம்ப இந்த மருந்து என்ன செய்திருக்கு, இந்த டானிக்கு இந்த அம்மா குடிச்சு. இன்றைக்கு நிறைய பேர் இந்த டானி குடிக்கிறதில்ல. நான் கட்டாயம் பண்ணியாவது ஊற்றிடலாமான்னு பார்க்குறேன். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்பணிச்சது, வீடு என்ன சந்தோஷமாக மாறிடுச்சு பாருங்க. அறியாதது விக்கிரகங்களை கும்பிடுதுங்க, விக்கிரத்துக்கு முன்னால் கிடக்குதுங்க. அதுக சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஒரு அதிகாரம் பண்ணுறதை விட்டுட்டு விசாரிக்கிற ஒரு சுபாவத்தை வச்சுருந்ததுன்னா என்ன மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. என்ன மகிழ்ச்சியாக இருக்குது, என்ன மாதிரி வேலை நடக்குது, என்ன மாதிரி காரியம் நடக்குது. தேவனுடைய நாம விசாரிக்கிறதுன்னு சொல்கிறது பாருங்க, ஒரு கலை. ஒரு விசாரிக்கிறதுன்றது கலை. ஒரு என்ஜினியர் வந்து நம்மகிட்ட, அங்கே என்ஜினியர் செல்ராஜ் என்ஜினியர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மண் வெட்டுறவெல்லாம், மண் வெட்டுறவன் வேலை சொன்னால் வேலை எங்கேயாவது செய்வானுங்க. என்றைக்காவது ஒரு வேலை அப்படின்னு சொன்னால், ஏய் ஆவடியில் வேலை இருக்கான் போகிறீங்களான்னு கேட்டால், சார் எல்லா வேலையும் தூக்கி போட்டு அட்வான்ஸ் வாங்கலாம்னு தூக்கி போட்டு ஆவடினா ஏன் ஓடி வரான்னு. ஆவடினா எதுக்கு ஓடி வரான் தெரியல, எனக்கு ரகசியமே புரியல மாட்டேன். ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டாரான், ஏய் நீ எல்லாரும் தானே கூலி கொடுக்குறாங்க, அவரும் அந்த கூலி தானே கொடுக்குறாரு, நீ எதுக்கு அஞ்சுற, நீ அவருக்கு அவருக்கு மட்டும் ஏன்டா எல்லா வேலையும் தூக்கி போட்டு ஓடிடுறீங்க, நீ வந்து பாரு சாமி அங்கே, அவர் வந்து பாரு. 5 மணிக்கு ஒன்று கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உடனே மசாலா தோசை என்ன வடை என்ன, வந்து பாரு சாமி, வந்து எதை பாருவேன், எனக்கு லேட் ஆச்சா, சரி உன்னை காஃபி காஃபி வாங்கி தரட்டுமா, டீ வாங்கி தரட்டுமா, எவன் சார் கேட்குறான் சார், எவன் சார் அந்த காலத்தில் கேட்குறான். அந்த ஃபாதர் காரில் வந்து வேலை சார் கஷ்டப்பட்டு வேலை சொன்னா, உடனே டீ வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வா, போண்டா வாங்கிட்டு வா. ப்ரேயர் முடிஞ்சோடனே உங்கள் முகம்லாம் எவ்வளோ சிரிப்பாக போகணும் எனக்கு தெரியும். ஜோம் முடிஞ்சாச்சு, எல்லாத்துமாவே போங்க, வீட்டுக்கு போங்கன்னா நீங்கள் டயர்டாக போகிறத காட்டிலும் ஒரு காஃபி குடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக நான் இருக்குது, வாழ்த்தி தானே போவீங்க. இந்த ஒரு காஃபியே, அந்த காஃபி விசாரிக்கிறது எப்படி இருக்குது. நான் சொல்லுவேன், விசாரணை என்று சொல்லுகிறது நம்முடைய வீட்டில் இருக்கணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விசாரணை. ஒரு துக்கமாக இருந்தால், ஒரு முக வாடலாக இருந்தால், ஒருத்தர் பாருங்க, நான் வந்து மிஷினரிகள் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் ஒரு சபையை ஆண்டையாக வச்சுருக்கிறாருன்னா, மிஷினரி வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுறான், சத்தியத்தை அறிவிக்கிறான், ஆனால் சபையை ஆண்டவர் ஏன் வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, விசாரிக்கிறது. சபை கூடி வருதல், ஒரு சபைன்னு ஆண்டு எதுக்கு வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சபை கூடி வரும் பொழுது ஒருவரை ஒருவர் கவனித்து விசாரிக்கணும், ஒருவரை ஒருவர் கவனித்து விசாரிக்கணும். விசாரிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும் பார்த்துக்கணும். நம்முடைய ஊழியம் வளரணுமானா, நம்முடைய குடும்பம் வளரணுமானா, நம்ம வந்து விசாரிக்கணும். யாரை எப்படி விசாரிக்கணும், யாரோ வந்தாங்க, யாரோ போனாங்க, ஏதோ போனாங்க. ஒரு விசாரணை என்று சொல்லுகிறது ஒரு பெரிய ஒரு இருதயம். நம்மளை விசாரிக்கணும், நம்மளை கேட்கணும், நம்மளை பார்க்கணுங்கிறது இல்லாமல் நமக்கு ஒரு சுபாவம் இருக்கணும், மற்றவங்களை விசாரிக்கணும். அதை எப்படி விசாரிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக விசாரிக்கணும், உண்மையாக விசாரிக்கணும். அந்த இயேசு நம்மளை தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேலே வச்சுருங்க, அவர் மேலே வச்சுருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொஞ்சம் மாற்றணும். என் இருதயத்தை மாற்றணும், எனக்கு ஒரு இருதயம் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை விசாரிக்கிற ஒரு இருதயம் எனக்கு வரணும் சுவாமி.
இன்றைக்கு இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது காலையில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு யாரோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஏதோ சும்மா நான் வந்துமா சும்மா தட்டினேன், ஃபேஸ்புக் என்னமோ யாரோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. உண்மையாகவே என்னை கதறி ஆளாக பண்ணிடுச்சு. ரொம்ப பொதுவாக நான் பார்ப்பேன், ஏதாவது ஃபேஸ்புக்கில் ஏதாவது போட்டிருந்தாங்க நான் பார்ப்பேன். உண்மையாக நான் லேசில் அழமாட்டேன், ஆனால் ரொம்ப என்ன அழ வச்சிருச்சு. ஒரு சம்பவத்தை அதில் போட்டிருந்தோம். ஒரு தாய் வந்து பேக்கரிக்கு வந்தாங்க, யார் நம்ம ஆள் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கரிக்கு வந்தாங்க, ஒரு சின்ன குழந்தை, சின்ன குழந்தைய கூப்பிட்டுட்டு, சின்ன குழந்தை ஒரு பையன், ஒரு வயசான தாய் பேக்கரியில் வந்து பொருள் வாங்குறாங்க. அப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு சாக்லேட் பாக்கெட்டாக எடுக்குது. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, காசு இல்லைம்மா அப்படின்னு. சரி வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு சாக்லேட் எடுக்குது, அதுவும் அம்மா சொல்கிறாங்க, காசு இல்லை. சரி சரி, அது அப்படி முக வாடலாக தான் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே துக்கமாக வருது. வந்த உடனே பில் போட வரும்போது அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் ரொம்ப வாரசமாக வர, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னுங்க. இப்போ அந்த பிள்ளை வேகமாக ஓடி போய் ஒரு கேக், அந்த கேக்கை வந்து எடுக்குது. அன்றைக்கு அவங்க அப்பாவுக்கு பர்த்டே. அதனால் அந்த பிள்ளை போய் தகப்பனுடைய கேக்கு வெட்டுறதுக்கு அந்த கேக் எடுக்குது. அந்த எடுத்து கொடுத்த வாரிய பையன் இதை எடுத்து கொடுத்துட்டான். பில் போடுறாங்க, பில் போட்டால் காசு பத்தல. எல்லா பில் போட்டு சரக்குக்கு பில் போட்டு காசு கொடுக்கும்போது பில் பத்தல. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எஸ்கியூஸ் மீ அம்மா, காசு இல்லை. அந்த பில் போடுற பொண்ணுக்கிட்ட, அம்மா மன்னிச்சுக்க, இந்த கேக்கை மாத்திரை எடுத்துக்க, நான் மீதி பணத்தை கட்டிடுறேன். அவள் உடனே அந்த கேக்கை எடுத்துகிட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டான். இது அந்த கேக்கு எடுத்து கொடுத்தானே பையன், அவன் பார்த்தான். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் உடனே அந்த கேக்கை வாங்கிட்டு பின்னால் ஓடி வரான், ஓடி வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறான், அந்த கேக்க கொடுக்குறான். அப்போ அந்த பாட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, எஸ்கியூஸ் மீ, நான் அதை வாங்க மாட்டேன், எதுக்காக கொடுக்குற அப்படின்னு சொல், எதுக்காக கொடுத்த போ சொல்கிறான், நீங்கள் தயவுசு வாங்கிங்க, அந்த கேக்கை வாங்க. பாப்பாட்ட கொடுக்குறான், அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை வாங்க மாட்டேன், என்ன வேணும்னு சொல். அப்போ உடனே நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் கொடுத்தான்னா, அவங்க அம்மா ஒரு ஏழை. இதே மாதிரி ஒரு நாள் அவன் வந்தான் கடைக்கு, பேக்கரிக்கு வந்தான், ஒரு கேக் எடுத்து அம்மா சொன்னாங்க, காசு இல்லப்பா. சரிம்மா, இது அங்கே கேக்கு வாங்க வந்து ஒரு வயசான பெரியவர், ஒரு ஏழை மனுஷன் கேக் வாங்க வந்தார். இந்த பிள்ளை அம்மா காசு இல்லைன்னு சொன்ன உடனே இதை கவனிச்சுட்டு, இவர் கேக் வாங்க வந்தவர் தனக்கு வாங்காமல் அந்த பேக்கரியில் கூப்பிட்டு, இந்த கேக்கு அந்த பையன்கிட்ட கொடு அப்படின்னு காசை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பேக்கை அந்த பேக்கரியை கொடுக்குறான், அந்த கேக்கை கொடுக்குறான், அந்த கேக்கை வாங்கிட்டான். வாங்கிட்டு தேங்க்யூ. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இன்றைக்காவது எனக்கு வசதி வரும்போது இந்த காசை நான் திருப்பி உனக்கு கொடுத்துட்றேன், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபோன் நம்பர். உன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்தா
இந்த கேக்க நான் திரும்ப காசு கொடுத்துறேன். போய் வரை அதில் ஒரு சின்ன ஒரு வேர்டு எழுதி, ஃபோன் நம்பர் கொடுக்கல, ஒரு சின்ன ஒரு வேர்டை எழுதி அவர் கொடுத்துருக்கார். அதை எழுதி பத்திரமா வச்சுக்கிட்டான் அந்த பையன், அம்மா வச்சுக்கிட்டாங்க. த சேம் பாய் பேக்கரில் இருக்கும்போது தான் இந்த பொண்ணு வந்து வாங்குறா. தனக்கு ஒரு நாள் ஒரு மனுஷன் அம்மா காசு இல்லைன்னு சொன்னபோது ஒரு மனுஷன் இந்த கேக்கை வாங்கி கொடுத்தாரு, இன்றைக்கு இந்த பிள்ளை முகவாடலாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொடுத்தான். நடந்தது என்ன தெரியுமா? இந்த பிள்ளை போய் அந்த தகப்பங்கிட்ட போய் அவர் கேட்குறாரு, எப்படி நீங்கள் இந்த கேக்கை வாங்கினீங்க, காசு இல்லாமல் எப்படி வாங்கினீங்க? அப்போ இந்த கேக்கு கொடுத்த பையன் எழுதி கொடுத்தானே, இந்த அம்மா அதே கேள்வி கேட்குது, நான் உனக்கு என்றைக்கா திருப்பி கொடுத்துட்றேன், உன் ஃபோன் நம்பரை கொடு. அவன் ஒரு சின்ன சிலிப்பு கொடுத்தான். அந்த சிலிப்பை வாஸ்தா இவர் ஒரு நாள் இந்த பையனுக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அதே வேர்டு இதில் இருந்தது. ஏன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, இந்த பையன்தான் அன்றைக்கு காசு கொடுக்க முடியாமல் நின்றபோது இந்த மனுஷன் விசாரித்து அந்த கேக்கு வாங்கி கொடுத்தான். இன்றைக்கு இதே மனுஷனுக்கு அவன் பிள்ளைக்கு இந்த பையன் வாங்கி கொடுக்குறான். எனக்கு அந்த சம்பவத்தை வாசித்தேன், ஒரு சின்ன கேக்கு தான், ஒரு சின்ன பிள்ளை அங்கே வாங்க முடியாமல் நிற்கிது, அவன் ஒரு சின்ன விசாரணை, தேவன் அது கூட பதில் கொடுக்குறாரு. கரெக்டாக அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன கேக்கு, ஒரு சின்ன விசாரணை, சில வருஷங்கள் பொறுத்ததுக்கு பதில் கொடுக்குறார். அந்த விசாரணை எவ்வளவு கவனிக்கிறார் ஆண்டு. நம்ம வீடுகளில் இன்றைக்கு இந்த விசாரணை இருக்கா? மற்றவர்களுக்கு ஒரு விசாரணை, மற்றவர்களை ஒரு விசாரித்து மற்றவர்களுடைய துக்கத்தை மற்றவர்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விசாரணை நமக்கு இருக்குமானால் நான் நினைக்கிறேன் பல வருஷங்கள் பொறுத்து நாம் அனுபவிப்போம், அதை அனுபவிப்போம். எனக்கு அது ரொம்ப என்னுடைய மனசை, ஒரு சின்ன கேக்கு தான், அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறீரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன் கூட அதனுடைய பலனை அடையாம போக மாட்டான். விசாரித்து தண்ணி தேவையானவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலனும் அடையாம போக மாட்டான் நிச்சயமா. அப்பங்க அப்ப தேவன் அதில் வற்புறுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசாரணை, தாகமா இருக்கிறான், விசாரிச்சு தண்ணி கொடுத்தான், ஒரு தண்ணீர் கொடுத்தான், அதனுடைய பலன். அதனால்தான் பவுல் சொன்னாரு, எல்லாரும் தனக்குரியதையே தேடுறாங்கப்பா, தனக்குரியதையே என்ன கவனிக்கணும், என்ன விசாரிக்கணும். அப்ப நம்ம விசுவாசிகள் எல்லாருமே யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தனக்குரியதை அல்ல தன்னை விசாரிக்கணும். பாஸ்டர் என்ன வந்து பார்க்கணும், பாஸ்டர் என்ன வந்து விசாரிக்கணும், என்ன வந்து கேட்கணும், அவங்க என்ன பார்க்கணும், இல்லை இல்லை, நான் விசாரிக்கிறேன், நான் விசாரிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுபாவம் இருக்கணும், விசாரிக்கிற சுபாவம். போன வாரம் ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக கோயிலுக்கு வரல, என்னம்மா கோயிலுக்கு வரல, ஏன் கோயிலுக்கு வரல, அங்கே நான் சந்தோஷமாக கோயிலுக்கு வந்துட்டு அழுதுகிட்டே வரேன், அங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க சிஸ்டர்ஸ் கேள்வி, அழுதுகிட்டே தான் வரேன் அங்கே, என்ன கிருபை நம்ம ஆட்களுக்கு, சிலருக்கு நல்ல கிருபை இருக்கு, என்ன விசாரிப்பாங்க, அளவு வச்சு அனுப்போம், எப்படி விசாரிக்கணும், என்னம்மா விசாரிக்கிற, வெளியில் என்னென்ன விசாரிப்பாங்க, சில விசாரிக்கிற கிருபை இருக்கு பாருங்க சிலருக்கு, அந்த விசாரணையிலேயே எலும்ப உடச்சிருவாங்க, திரும்ப கோயில் பக்கமே வராமல். விசாரணை எதுக்கு ஐயா, எதுக்கு விசாரணை, கவலையை மேலே வைக்கிறதுக்கு விசாரணையா, கவலையை மேலே வைக்கிறதுக்கு விசாரணை. நம்ம விசாரணை வந்து கவலையை மறக்கணும், கவலைப்படுத்தக்கூடாது. எத்தனையோ பிரச்சனையில் வரான்,
என்னென்னவோ வேதனையில் வரான் உள்ள, என்னென்னவோ தோல்வியில் வருவான், ஏதோ ஒரு வீட்டில் நஷ்டத்தில் கஷ்டத்தில் வரான் உள்ள, என்ன விசாரிக்கிறது, என்னத்தை விசாரிக்கிறது? நான் சொல்கிறேன், நம்ம தேரணுங்க, நிறைய விஷயங்களில் தேரணும். விசாரணை என்று சொல்லுகிறது அவங்க துக்கத்தை நம்ம ஆற்ற மாதிரி இருக்கணும். எத்தனையோ துக்கங்கள் சிலர்லாம் நான் சொல்லியிருக்கேன், வாசலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இனிமேல் வாசலுன்னா நான் நானே ஆக்ஷன் எடுத்துறேன் சொல்லியிருக்கேன். நான் அப்படி புண்படுற மாதிரி கேட்பாங்க கேள்வி, கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னா அதுலேயே மனம் உடைச்சி வெளியே அனுப்புவாங்க. அதை விட வாயை முடித்து கம்மில் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு விசாரிக்க தெரியலையா, அமைதியாக உட்கார்ந்துடுறது ரொம்ப நல்லது. விசாரிக்கிறீங்களா, அவங்க துக்கத்தை மறக்கிற மாதிரி விசாரிங்க, அவங்களோட வேதனையை மறக்கிற மாதிரி விசாரிங்க. ஒரு மாதம் ஒரு பொண்ணு பிந்திட்டா போதும், ஒரு மாதம் ஒரு கல்யாணமாகி ஒரு மூணு மாதம், இன்னும் ஒன்று 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 ஆகலையா, இல்லைன்னா நீ ஆய்க்கிற போறியா என்னையா விசாரணை? இதை விசாரிக்கிறாங்களாம், என்ன விசாரிக்கிறாங்க, இன்னும் ஒன்றும் விசேஷம் இல்லையா, ஏன் உங்களுக்கு என்ன லட்டு வேணுமா என்ன? அவளே நொந்து போய் வரா உள்ள வரா, உங்கள் கேட்குற கேள்வி என்னமோ பெரிய இது மாதிரி, என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு. நான் சொல்கிற விசாரிக்கிற மட்டும் இல்லை, மரியாதையாக விசாரணை, இந்த விசாரணை உங்களுக்கு தேவை, வந்தால் உனக்கு சொல்ல போகிறா என்ன இவனுக்கு, நீங்கள் விசாரிச்சு வரப்போகுது. ஐயோ சிலர்லாம் விசாரிச்சு ஒரு ரெண்டு மாதம், ஒரு மாதம் அந்த அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனா போ, என்ன நீ இங்கே வந்துட்டு இருக்க, அவரு என்ன இது விசார், இதெல்லாம் விசாரணையா இது? அவ புருஷன் அம்மா வீட்டுக்கு, அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்றா, ரெண்டு வாட்டி போயிட்டு என்ன அடிக்கடிக்கு வந்துட்டு, இது விசாரணை? இப்படி விசாரிக்கிற ஆளுங்க கோயில் இருந்தா கோயில் உருப்படும், இதான் விசாரணை? இது விசாரணை இல்லைங்க, இதோட விசாரிக்காமல் இருக்கிறதே நல்லது. குறைகளை சொல்லி விசாரிக்கிறது, என்னென்ன வீடு கட்டலையா, எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க, நீ வீடு கட்டலையா, இது கோயிலில் விசாரிக்கிறது, இதெல்லாம் விசாரணை இல்லை. விசாரணை என்னன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் கவலைகளை ஆற்ற மாதிரி இருக்கணும். விசாரணை ஆற்றமாக, அந்த விசாரணை இல்லைன்னா தயவுசெய்து விசாரிக்கக்கூடாது. பவுல் எப்படி விசாரித்தார்னா, உண்மையாக விசாரித்தார், கரிசனையோடு விசாரித்தார், கவலையை மறக்கிற மாதிரி விசாரித்தார். நீங்களும் நானும் இந்த நாட்களில் சுபாவங்களில் வளரணும், அன்பாக மற்றவங்களுடைய கவலையை ஆற்ற மாதிரி நீங்கள் விசாரிங்க. அப்படி இல்லாட்டா அந்த சுபாவத்தை கேளுங்க, ஆண்டவரே எங்களை விசாரிக்கிற அந்த ஒரு சுபாவத்தை, அவங்க துக்கத்தை ஆற்ற ஒரு சுபாவத்தை எங்களை கேளுங்க சுவாமி, எங்களுக்கு தாங்க. விசாரிக்கிறது மாத்திரமல்ல, ஒன்று குருந்தியர் 9:49 வசனம், 9:19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயம் பண்ணும் படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன், எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அப்போது அவருடைய ரெண்டாவது சுபாவம் என்னதுன்னா, என்னைத்தான் நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாகிலும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ பதவி உயர்வில் இருக்கிறியா தலையாக இருக்கிறியா யாராக இருக்குன்னா, எப்படியாகிலும் நான் அடிமையானாலும் பரவாயில்லையா, எனக்கு என்ன வேணும், ஆதாயம், ஆத்தும ஆதாயம்.
அதிகமான ஜனங்களை, அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆகிலும் அதிகமான பேரை எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமான பேரை கத்துறக்கு ஆதாயம் பண்ணேன். ஆதாயம் பண்ணுறதுக்கு நான் யாராக மாறினேன்? அடிமையாக மாறிட்டேன், அடிமையாக மாறிட்டேன். ஒரு பாஸ்டர் ரெய்னால்ட் பாங்கே என்று சொல்லுகிறவர் இங்கே இந்தியாவுக்கு வந்தார். பெரிய ஒரு ரொம்ப அசைவு உண்டு விடும் சென்னைக்கு வந்தார், பெரிய அசைவு உண்டாக்கிட்டு போனார். அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், அவருடைய மினிஸ்ட்ரியை வச்சு கேட்டாங்களாம், நாங்கள் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலான்னு கேட்டார். உங்களுக்கு யோசிக்கிறோம், உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம், இந்த டாக்டர் பட்டம் போடுறதுனால எனக்கு எத்தனை ஆத்மா கிடைக்கும்னு கேட்டாராம். இந்த பட்டத்தை நான் போட்டுக்கிறதுனால என்ன எத்தனை ஆத்மா கிடைக்கும் கேட்டார். அவங்க முடிச்சாங்க. பட்டம் போட்டால் ஆத்மா கிடைக்குமா? நீ பட்டம் போடுறதுனால எனக்கு ஆத்மா கிடைக்கும்னா நீ என்ன பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னாரான். அவ்வளோதான், பட்டம் கொடுக்க வந்தவன் போயிட்டான். இன்றைக்கி நிறையா பட்டம் போடுவாங்க, டாக்டர் ரெவரண்டு, ராங் ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, என்னெல்லாமோ ரெவரண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டம் போட என்ன கிடைக்குது? ஆத்மா கிடைக்குதா? பவுலுக்கு பட்டமே இல்லை, என்ன பட்டம் கேட்டாராம்? அடிமைங்கிற பட்டம் எனக்கு கொடுத்தா போதும், நான் இந்த அடிமை ஆக்கி எல்லாருக்கும் என்னை தாழ்த்தி எனக்கு என்ன வேணும்? ஆத்மா வேணையா? என்னை வந்து கடைசி ஆளாக அடிமையாக என்னை ஆக்கி எப்படி ஆகிலும் எல்லாரை காட்டிலும் நான் ஆத்மா அதே மாதிரி. இப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாக்களை குறித்து உள்ள ஒரு தரிசனம், ஒரு பேர்டன். என்ன ஆசீர்வதியும், என் வீட்டு ஆசீர்வதியும், அத்தை ஆசீர்வதியும் எல்லாம் நமக்கு தரிசனம் இருக்கு. நாம் எத்தனை ஆத்மாக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்திருக்கோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, எத்தனை பேரை நாம் வந்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கோம்? நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, சரியா பேர் தெரியல எனக்கு. அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கணுன்னா நாம் வந்து மனம் திரும்பி பாவம் மன்னிப்பத்தா உடனே அடுத்த வாரமே ஞானஸ்நானம் கொடுத்துட்றோம். ஆனால் அவங்க என்ன கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா, நீ உண்மையாக ஞானஸ்நானம் பெறணும்னா இன்னொரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள, அப்போ தான் நீ ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ளே ஒரு ஜீவன் வந்தது அப்படின்னா அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன செய்யணும்? இன்னொரு ஆத்மா கொண்டு. அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தா 10 பேரோட கோயில் இருக்க மாட்டாங்களோ தெரியும். எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசியாக இருப்பாங்க? எல்லாத்தையும் முக்கியம் அனுப்பிச்சாச்சு. எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? என்ன பார்க்கலை, என்ன விசாரிக்கலை. அதான் தவிர நான் எத்தனை பேரை கொண்டு வந்தேன், என் மூலமாக பரம ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எத்தனை பேரை நான் ஆயத்தமாக்கினேன்? உங்கள் மனசை நீங்களே கேட்டு பாருங்க. பவுல் என்னை போல ஆகுங்க அப்படின்னு சொன்னான். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு விசுவாசியும் 1 வருஷத்துக்கு 1 ஆத்மா கொண்டு வந்திருந்தா நம்ம சபை இன்றைக்கு நம்ம தரிசனத்துக்கு மேலே போயிருக்கோம். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நான் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கேன்? ஒருவேளை கணக்கு போட்டால் நம்ம துரத்தியிருப்போம். என்னால் அவங்க சபையை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர வந்தாங்கன்னு இருக்கா? பவுல் யார்? என்னை போல ஆகுங்க. முதலாவது விசாரிக்கிறேன், ரெண்டாவது சோல் பேர்டன், என்னுடைய பேர்டன், என்னுடைய வேதனை, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும். மூன்றாவது ரோமர் 15:32 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல, நான் போராடுகிறது போல, என்னை போல. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா,
நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும். போராட வேண்டும். அப்போ நம்ம ஜெபம் எப்படி கேட்டீங்கன்னா, மூன்றாவதாக அந்த ஆள் எப்படின்னா ஜெபம் பண்றவர், ஜெபத்தில் ஆண்டவரோடு போராடி நன்மைகளை பெறுகிற ஒரு மனுஷன். நிறைய காரியம் இருக்கு, ஆனால் இன்றைக்கு மூணு காரியம் ஆண்டு என்னோட பேசணும். ஒன்று, என்னை போல் ஆகுங்கள், விசாரிக்கிற மனம், மற்றவர்களை விசாரிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆத்மாக்களை குறித்து உள்ள ஒரு தரிசனம், எப்படியாயிலும் சிலரை நான் ஆதாயம் பண்ணணும், ஆண்டவருக்கு நான் கொண்டு வரணும், அந்த பேர்டன், அந்த பாரம் உங்களுக்கு இருக்கட்டும். மூன்றாவது, ஜபத்தில் நான் போராடுறேன், தேவனோடு நான் ஜபத்தில் போராடுறேன். சுருக்கமாக சொன்னால், என்னை போல ஜபம் பண்ணுங்க, என்னை போல ஜபம் பண்ணுங்க. நான் சொல்வேன் அருமையானவர்களே, சபை ஒரு ஜபிக்கிற சபையாக மாறிடும்னா எவ்வளவு அருமையாக இருக்கும். எல்லா விசுவாசிகளும் ஜபிக்கிற ஒரு சபையாக இருக்குமானால், எல்லா வாலிபர்கள், எல்லா கன்னியர்கள், ஆதி சபை சபையார் எல்லாரும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். ஒரு ஜபிக்கிற சபை. கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தியை கேட்டுக்கும்போது, இப்போ மோகன் சி லாசரஸ் ஒரு பப்ளிக் ஒரு மீட்டிங்கில், கிறிஸ்டியன் மீட்டிங்கில் பேசுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதில்லை, 5 மினிட்ஸ். நான் துக்கத்தோடு சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீ கத்தோட வரைக்கும் வரமாட்டேன், நீ 1 கோடி காணி கொடுக்கலாம் எனக்கு, நீ எத்தனை லட்சம் காணிக்க கொடுக்கலாம், நீ கத்த வரைக்கும் வரமாட்ட. நான் அசந்து போன அந்த செய்தியை கேட்டேன், நீ கோடி எத்தனை கோடி கொடுத்தா போல வந்துருவியா பரலோகத்துக்கு, வரமாட்ட. உன் கோடி பரலோகத்துக்கு கொண்டு வராது, உன் லட்சம் பரலோகத்துக்கு கொண்டு வராது. அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்று எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. நீ கத்தருக்கு முன்ன நிற்கிறதுக்கு நீ கோடி கோடியாக கொடுன்னு ஆண்டவர் சொல்லலை. இன்றைக்கு வேணுமானா பிரசங்கிமார் சொல்லலாம், கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், கொடுத்தா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ கத்தருக்கு கொடுத்தா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்ப, அவ்வளோதான். கொடுத்தா உனக்கு திரும்ப கொடுப்பார், ஆனால் கொடுக்கறதுனால நீ பரலோகத்துக்கு வரமாட்ட, பரலோகம் வரமாட்டேன். அதில் ஆசீர்வாதம் டிவியில் சொன்னார், நீங்கள் 2000 ரூபா கொடுத்தா ஜீவ புஸ்தகம் அவருக்கு எழுதாக இருக்கான், அவர் எழுதிட்டு வரான், 12000 ரூபா கொடுத்தா. இப்போ 25000 ரூபா கொடுத்தா இந்த மாதிரி போகஸ்லாம் இருக்காங்க. ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை கையில் கொடுத்துட்டாராம், 12000 ரூபா கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாமா? இந்த மாதிரி டிவிகளை பார்த்து உருப்படாமல் போயிடாதீங்க, ஒழுங்காக டிவிகளை மூடி வைங்க. இதில் உட்காந்து ஆசீர்வாதம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஆ, 12000 ரூபா கொடுத்தா எங்கே போயிடலாமா? பரலோகம் போயிடலாமா? பேர் எழுதிட்டு வரான் ஜீவ புஸ்தகத்தில். இன்னும் 25000 ரூபா கொடுத்தா இயேசுநாதன் கூட சாப்பிடலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிவிகள்லாம் வசனத்தை வாசிங்க ஐயா, சும்மா ஆசீர்வாதம் வரும் டிவியில் வரும்னு நினைக்காத. வசனம் என்னையா சொல்லுது, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணு. 12000 ரூபா கொடுத்தா போகமாட்டேன், 12 கோடி கொடுத்தாலும் போகமாட்டேன், உன் சொத்தெல்லாம் வச்சு கொடுத்தாலும் போகமாட்டேன். நான் சொல்லுவேன், எப்படி போவேன், ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணாமல் காசு கொடுத்துடலாமா? காசு கொடுத்தா போயிடலாமா? கத்தருக்கு நீ கொடுத்தீங்கன்னா கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான். பூமியில் நீ சாகிற வரை கொஞ்சம் ஆசீர்வாதமாக சாகலாம், அவ்வளோதான். கலரை கிடைக்கும் வேணுமானா? பரலவும் கிடைக்காது. தேவனுக்கு முன்பாக நிற்கணுமானா யாரை ஆண்டவர் தேடுறாருன்னா, ஸோ ப்ரேயர்ஃபுல்னா விசுவாசிகளை நிற்கிறவங்க, உபவாசம் வரீங்க ஒழுங்காக, இதோடு முடிச்சுட்டு போயிடாதீங்க. நான் இங்கே வந்து சொல்கிறது என்ன கேட்டால், உங்கள் ஜப குறிப்புகளை தர்றேன், இதுகள் உங்களை வீட்டில் போய் உங்களை கதரை பண்ணணும், உங்களை ஜபிக்க பண்ணணும், உங்களை ஆயத்தம் பண்ண பண்ணணும். நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் அன்றைக்கு ஒருத்தர் வந்தார், இருப்பார் பாஸ்டர் வந்தார், அது உட்காந்து பார்த்துட்டு, பாஸ்டர் உபவாசத்துக்காக இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னாரு.
டெய்லி வராங்க பிரதர், எனக்கும் தெரியல அவள் டெய்லி வராங்க. அப்படியா? அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஆனால் எனக்கு உண்மையான வேதனைன்னா, இந்த உபவாசத்துக்கு வர்ற இத்தனை பேர், எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் பண்ண போகிறாங்கன்னு யோசித்தேன். எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, இல்லை எத்தனை பேர் வீட்டில் போய் ஊர் கதை பேசிகிட்டு இருக்காங்க? உங்கள் தனியார எவ்வளவு ஜபத்துக்கு நடத்துச்சவங்கள, எவ்வளோ நேரம் ஊர் கதை பேசிகிட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு சொல்கிறேன், உங்களை ஜபத்துக்கு நடத்தணுங்க. அப்படி இல்லாட்டா நான் வந்து வேஸ்ட் பண்ணுறேன் உங்களை. உங்களை இவ்வளோ நேரம் பேசுகிறேன் எதுக்காக? எல்லோரும் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு 10 பாயிண்ட் சொல்லி, ஆ எல்லோரும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோன்னா 10 பேர் ஜெபம் பண்ணுங்க, 10 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அந்த பாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொன்னால், உங்களை எல்லாரையும் ஜப வீரர்களாக மாற்றணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய வாலிபர்கள், என்னுடைய கன்னியர்கள், தேவன் என்னை நம்பி கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவும் யாராக இருக்கணும்னா, தேவனுக்கு முன்பாக வர்றவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்ன வரணும், கர்த்தருக்கு முன்ன நிற்கணும். அதோடு தான் உட்காந்து நான் பேசுகிறேன். எனக்கு தரிசனம் இருக்கலாம், 12 பேர் தரிசனம் எனக்கு, 25 தரிசனங்கள் ரெண்டாவது. எனக்கு மெயின் தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு தரிசனம், நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்ன நிற்கணும். எனக்கு அதான் தரிசனம். அது 12,000 பேர் இல்லை, 12,000,000 பேரை ஆண்டவர் கொடுத்தா, ஆண்டவரே அவ்வளோ பேரையும், நான் 12,000 பேருக்கு பெரிய கோயில் கட்டணும், பெரிய மாளிகை கட்டணும், அது இல்லை என்னுடைய தரிசனம். அது என்னுடைய விருப்பமாக இருக்கலாம், தரிசனமாக இருக்கலாம், பட் ஆக்சுவலி என்னுடைய விஷன் கர்த்தருக்கு முன்ன தெரியும், கர்த்தரை தெரியும். ஆண்டவரே எனக்கு 100 மடங்கு தந்தியரு, எனக்கு 1,000 மடங்கு தந்து, நான் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களோடு உம்முடைய ராஜ்யம் வரணும்ப்பா, உம்முடைய ராஜ்யம் வரணும். எனக்கு நீ காசை கொடுக்குறேரா, எதுக்கு ஆண்டவரே? நான் உம்முடைய ராஜ்யத்தை செலவு பண்ணணும், உம்முடைய ராஜ்யம் செலவு பண்ணணும். எப்படியாயிலும் சிலரை நமக்கு முன்ன கொண்டு வரணும்ப்பா. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கார், பரலோகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் கர்த்தர் கேட்குறாருன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ் யுவர் ப்ரேயர் லைஃப், உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப், உங்கள் தனி வாழ்க்கையில் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க, ராக்காலங்களில் ஆண்டவரை தேடுங்க, தேவ சமூகத்தில் நேர் செலவு பண்ணுங்க, வீணான பேச்சுகளை, வீணான சிந்தனைகளை விளக்குங்க. வீணாக உட்கார்ந்த டிவிகள் முன்னால் உட்கார்ந்துட்டு நேரத்தையும் பொழுதையும் போக்கிக்கிட்டு இருக்கிறத விட்டு ஒழியுங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். நான் சொல்வேன், பவுல் சொல்கிறாரு, என்ன போல போராடணும், என்ன போல விசாரிக்கணும், என்ன போல என்ன போலன்னு சொன்னாரே, என்ன போல ஆத்துமாக்களை எல்லார் கண்களையும் மூடுவோம். நம்ம சபை ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு சபையாக மாறணும். நம்மளோட சபை தேவனோடு போராடுகிற ஒரு சபையாக மாறணும். ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற ஒரு சபையாக மாறணும். உண்மையான இருதயத்தோடு மற்றவருடைய கவலைகளை போக்குற, மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு விசாரிப்போடு கூட உள்ள ஒரு சபையாக நம்முடைய சபை. ஒருவரை ஒருவர் விசாரித்து, ஒருவருடைய காயத்தை ஆற்றி, ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி, ஒருவரை ஒருவர் கர்த்தருக்கு முன்பாய் கட்டுகிற ஒரு சபையாக நம்முடைய சபை. ஆண்டவரே என்னை விசாரிக்கிற ஒரு மனுஷனாக மாற்றும் ஐயா, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு சபையாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒரு ரபாஷாபாபாதாலபாரியா, தேவனுடைய சமூகத்தில் போராடுகிற ஆண்டவரே, ஜப வீரனாக ஒரு ஜபிக்கிறவர்களாக ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா. எத்தனை பேர் ஜபிக்கலான்னு என்றீங்க? உங்களுக்காக எத்தனை பேர் ஜபிக்கலாம்? இப்படிப்பட்ட ஒரு சபையாய் நம்முடைய சபை இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? நாம் சொல்லணும், என்னை போல் ஆகுங்கள். ஓ ரபா சந்த ராக்கபாவுரியா, கத்தனை கையை காக்கட்டும், உங்கள் கையை பார்க்கட்டும். எத்தனை பேர் இப்படி நான் மாறணும், நான் மாதிரியாக மாறணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கத்தனை கையை பார்க்கட்டும், கத்தனை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை இப்படி பவுலை போல் மாற்றுங்கப்பா, பவுலை போல் ஒரு மனம் எங்களுக்கு வேண்டும். எல்லோரும் வாயை திறந்து, ஒருவர் கூட மௌனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க வந்தது உண்மையானால், நீங்கள் ஜபத்துக்கு வந்தது உண்மையானால், நீங்கள் ஒருத்தர் கூட மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லோரும் வாயை திறந்து
என்னை மாற்றும், என் மேல ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். எல்லாரும் ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். மற்றவர்களுடைய கவலைகளை விசாரிக்கிற ஒரு இருதயம் எனக்கு தாரும், ஒரு இருதயத்தை எனக்கு தாருமாண்டவரே. ஒரு ரமா சந்தர கபல தலாரியா அம்பலா ஷபூரியா உத்தபல தலாரியா அம்பலா சிக்கபௌரியா ஓ ரபா ஷபூரியா அலேலூயா. ஆண்டவரே 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 ஆண்டவரே, நன்றியோடு ஏழை உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகத்துவம் உள்ள ராஜாவே, எங்கள் மாறாதவரே, எங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே. ஓ ரபா சபா பாபா பதால பராதுல பாவுரியா ஹல்லேலூயா. எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரை கைகளை கோர்த்து, ஒருவர் கையை ஒருத்தர் கோர்த்து, ஆண்டவரே எங்களை விதமாய் மாற்றும். ரெண்டு ரெண்டு பேரை ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ஜபிங்க. ஆண்டவரே எங்களை விசாரிக்கிற ஒரு இருதயம், ஆத்ம பாரத்தினால் நிறைந்த ஒரு இருதயம், ஜெப ஆவினால் நிறைந்த ஒரு இருதயம். பவுலை போல சத்தரியா, இப்பொழுதே ஆவியான இறங்குவாராக, இப்பொழுதே ஆவியான இறங்குவாராக, இப்பொழுதே ஆவியானவர் இறங்குவாராக. ஓ ரவா சந்தரா கபலா தலாரியா ஓ ரவா சந்தலா கபௌரியா அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே ஒரு விசாரிக்கிற இருதயம், ஓ ரவா சந்தலா கபலா தலாரியா அம்பலாரா தலாரியா அம்பலாஷா துலாரியா. ஆண்டவரே எங்கள் இருதயங்களை மாற்றும், எங்கள் இருதயங்களை மாற்றும். ஜெபாவினால் எங்கள் இருதயங்களை மாற்றும். ஆண்டவரே தேவ அன்பினால் நிறைந்த இருதயங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே தேவ அன்பினால் நிறைந்த இருதயங்களை எங்களுக்கு தாரும். ஓ ரமா சந்தலா கபல தலாரியா ஓ ரமா ஷதலா கபல தலாரியா அலேலூயா அலேலூயா. மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா ஆண்டவரே. எங்களை மாற்றுகிற ஒரு இருதயம் கபல தலாரியா ஓ, எங்களை மாற்று. பவலை போல என்னை மாற்றும், பவலை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, பவலை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, பவலை போல என்னை மாற்றும் ஐயா. அந்த இறுதி எனக்கு தேவை, அந்த போராடுகிற இறுதி எனக்கு தேவை. ஆண்டவரே கபல தலாரியா அம்பலாஷா துலாரியா ஊரவா சந்தலா கபல தலாரியா ஓரவா சந்தலா கபல தலாரியா அம்பலாஷா பூரியா ஓரவா சத்தலா கபல தலாரியா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, மைமேன் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, உரமா சந்தலாரியா ஓரபியா கபல தலாரியா அலேலோயா அலேலோயா. மைமை ஆண்டவரே, மைமை ஆண்டவரே, மைமை ஆண்டவரே. உந்தன் ஏக்கம் வீரப்பம் எல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் வீரப்பம் எல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும். Thank you.
Yeah.